ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கிருதார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சுடாஹுதி அஸ்த குரு பரம்பராயே நமஹ. இப்போ காரியமும் காரணமும் அனன்யது, வேறுபட்டது அல்ல, வேறு வேறு அல்ல. இந்த பதங்களுக்குள்ள அர்த்தங்களை மட்டும் சூக்ஷமா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒன்னேன்னு நம்ம சொல்லல, அத்வைதிகள் மாதிரி ஒன்னே ஒரே ரூபம் ஏக்கமே அப்படின்னு சொல்லல, வேறுபட்டது அல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். வேறுபட்டது அல்ல, ஒரே ரூபம்னு சொல்லல. எதுக்கு இப்ப இதை ஆரம்பிக்கணும்னா, இப்ப அத்வைதிகள்லாம் நம்மள கேள்வி கேட்கிறா, அவளுக்கு நம்ம பதில் சொல்லணும் இப்போ. ஏன்னா ஆரம்பநாதிகரணம்ன்றது இந்த ஸ்ரீபாஷ்யத்திலேயே மூணு அதிகரணங்கள் ரொம்ப பெருசு விசாரம். மூணு அதிகரணத்திலையும் அத்வைத கண்டனம் தான் பிரதானமா இருக்கும். பிரதான பூர்வபக்ஷி ஒரு இடத்துல மீமாம்சகன், ஒரு இடத்துல நைஜாயிகன், ஒரு இடத்துல சாமானிய அத்வைத்தியே. அதுல சமன்மையாதிகரணம் ஒண்ணு, அதுல பிரம்மாண்டமா விசாரம் பண்றார் எம்பெருமானார். அதன் பிறகு ஆனந்தமயாதிகரணம், அதுலயும் அத்வைத கண்டனம் பண்ணி பிரஸ்தா விசாரம் பண்றார். அதுக்கப்புறம் ஆரம்பணாதிகரணம், அதுவும் பிரம்மாண்டமா விசாரம் பண்றார். இந்த ஆரம்பணாதிகரணத்துல வைசேஷிகன் வந்து பிரதான பூர்வபக்ஷி நைஜாயிகன், அவனை சமாதானம். நடுவுல என்ன பண்றாருனாக்கா, இந்த வைசேஷிகனுக்கு அத்வைதிகள் பதில் சொல்றார். அத்வைதிகள் பதில் சொல்லி அவளை கண்டனம் பண்றது. அவளை வைசேஷிகன் நம்மளை பார்த்து கேள்வி கேட்பான், உடனே அதுக்கு சாங்கியன் பதில் சொல்ல போவான். அந்த சாங்கியனை வைசேஷிகன் கண்டனம் பண்ணுவான். திருப்பி அத்வைதி வந்து வைசேஷிகனுக்கு பதில் சொல்லுவான். உடனே அந்த அத்வைதியை கண்டனம் பண்ணுவான் வைசேஷிகன். அதன் பிறகு சூத்திரகாரர் என்ன பண்றாருன்னா, வேதாந்தி விசிஷ்டாத்வேத வேதாந்த ரீத்தியா அதுக்கு சமாதானம், அவ இது வைசேஷிகன் விதத்தை கண்டனம் பண்றது. இப்படி ஒத்தரை விட்டு ஒத்தர் அடிச்சுக்கிறது, கடைசியில அத்தனை பேரையும் ஒரேடியா நம்ம சூத்திரகாரர் எம்பெருமான முகமாக அடிச்சுடுவார். இந்த கணத்துல போறது இப்போ இது நம்ம வந்து அனன்யத்துவம் தான் சூத்திரக்காரர் சொன்னார். ததனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதித்யான் சூத்திரம், அதனால அனன்யத்துவம் அப்படின்னு தான் சொல்லிருக்காரு. அனன்யத்துவம் அப்படின்னாக்க வேறுபட்டது அன்று அன்று அப்படின்னு தான் அர்த்தம். மற்றபடி ஒன்னே ஒண்ணுதான், காரணமும் காரியமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லல. இவனும் சொல்லல, சாங்கியனும் சொல்லல, அது மாதிரி நாமளும் சொல்லல. இப்ப அத்வைதிகள் மாத்திரம் எல்லாமே ஒண்ணுன்னு அவ சொல்றா. அதுக்கு அவன் வந்து என்ன பண்ற அப்படின்னாக்க, சதைவ சௌமியே தமக்ராசி ஏகமேவா த்விதீயம் அப்படின் இருக்கு. இது சிருஷ்டிக்கு முன்னாடி, சிருஷ்டிக்கு முன்னாடி அந்த பழைய காலம் வச்சுக்கோங்க, பழைய சமயத்துல சிருஷ்டிக்கு முன்பு அப்போ ஏகம்தான் இருந்தது, அது அத்விதீயமா இருந்தது, அது சத்து தான். சத்து அப்படின்னு என்ன அர்த்தம், பிரம்மன் அர்த்தம்தான். அதுக்கு வந்து குணங்கள்லாம் கிடையாது. அவ சொல்ற சத்து ஏகம் அத்விதீயம் ஆசி, சத்து இருந்தது, அது ஒன்றே இருந்தது, அத்விதீயம் ஆசி. அத்விதீயம் சொன்னாக்கா குணம் கூட அது கிடையாதுன்னு அர்த்தம்ன்ற. குணத்தோப்பி சத்விதீயதாம் ந சகதே அப்படிங்கிற எம்பெருமானாருங்க அவளுடைய சித்தாந்த சொல்லுச்சு. குணத்தினால கூட ரெண்டாவது இருக்காது, குணத்தினால கூட அதை பிரிக்க முடியாது, ஒன்னே ஒண்ணுதான், அது பிரம்ம மந்திரம்தான் அப்படின்னு அவ சொல்ற. இப்ப ஏகமே தானே இருக்கு. ஆனா நம்ம சித்தாந்தத்தில் என்ன சொல்லியிருக்கோம், அனன்யத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அனன்யத்துவம் சொன்னாக்க வேறு அல்லன்னு தான் அர்த்தம். அப்ப அத்விதீயம் தானே அங்க. நீங்க வந்து என்ன சொன்னீங்க, சேதன விசிஷ்டம் அச்சேதன விசிஷ்டம், சேதனா சேதன விசிஷ்டம் சூக்ம சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்ம காரியம் அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க. இப்படி இந்த மாதிரி சேதன விசிஷ்டமா அச்சேதன விசிஷ்டமா சொன்னாக்கா இப்ப ஏகமேவ அத்விதீயன்றதுக்கு விரோதம் வந்துருச்சு. மூணு வந்துருச்சே, மூணு வந்துருச்சுன்னு சொன்னாக்கா இப்போ ஏக்கம்ன்றதே போயிடுச்சு, அநேகத்துவம் தானே சித்திச்சிருச்சு. ஒண்ணுன்றது போய் என்ன உபனிஷத் ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு,
ஏகமேவ அத்விதீயம் ஆசீர். ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொன்னச்ச அதுக்கு விரோதமாக நீங்க வந்து சேதனம் இருந்தது, அச்சேதனம் இருந்தது, அவைகளோட சேர்ந்து ஒன்னா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாக்கா அந்த ஏகத்தை எப்படி வருது? ஸ்ருதி விருத்தமா போயிடுச்சு. அதனாலேயே நீங்க சொல்ற அனன்யத்துவம் சித்திக்காது. நாங்க என்ன சொல்றோம், எல்லாம் அஜ்ஞானம், எல்லாம் பிராந்தி, எல்லாமே பொய், பொய்யா போயிட்டதுனால எதுவுமே இல்லை அப்படின்னு நாங்க சொல்றோம். நீங்க சொல்றது என்னது, எல்லாம் சத்தியம்னு சொல்றீங்க. அதுவும் நீங்க சேதன விசிஷ்டம் அச்சேதன விசிஷ்டம்னு சொன்னா ஒன்னா ரெண்டா சேதனம், சேதனம் அச்சேதனம்ன்றது ஒண்ணு ரெண்டு இல்லையே, எண்ணற்ற சேதனம். அவர் வந்து கேட்கிறார், அவன் நஜாயகனும் கேட்கிறான், சேதனம் நீ சொன்னையோ, இந்த சேதனம் இருக்கே ஒரு சேதனம், ஒரு யுகத்துல ஒரு சேதனம் மோட்சத்தை அடைஞ்சதுன்னா கூட நீங்க எண்ணற்ற சதுர்யுகம் இல்லையோ, எத்தனை கல்பங்கள், ஒவ்வொரு கல்பத்துல ஒரு சேதனம் மோட்சத்தை அடைஞ்சிட்டோம். அப்படியே பார்த்துன்னு வந்தாக்கா நமக்கு அனாதியான சம்சாரம், இதுல எத்தனையோ சதுர்யுகம் போயிருக்கு. அப்படி ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொன்று போயிருந்தா கூட ஒரு காலகட்டத்துல அனைத்துமே எல்லாம் மோட்சத்தை அடைஞ்சிடுமே, அப்ப ஒண்ணுமே இருக்காது. இங்க லோகத்துல நம்ம சொல்றோம், வந்து பத்து ஜீவன்கள், இங்க பத்து மனுஷா இருக்கா, அங்க நூறு மனுஷா இருக்கா, அங்க ஐம்பது மனுஷா இருக்கான்றோம். அந்த மாதிரி பிரபஞ்சத்துல அப்படி இருக்காளே. அதனால நீங்க அசங்கேயத்துன்றது, அசங்கேயத்துன்றது எங்க இருக்கு, அசங்கேயத்துன்றது எங்க இருக்கு, எண்ணற்ற ஜீவன்கள், எண்ணற்ற ஜீவன்கள் நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்லாம் அவ கேட்கிறா. அதுக்கு பதிலே நாம என்ன சொல்றோம்னாக்கா, நீ இப்ப இருக்கிறத வச்சு சொல்லாத, ஏன்னா லோகத்துல இருக்கிற கடங்கள்லாம் ஒண்டி சொல்லக்கூடாது. ஜீவன் சொன்னாக்கா இப்ப இருக்கிறவா, இதுக்கு முன்னாடி இருந்தவா, பின்னாடி வரப்போறவா, மோட்சத்துல இருக்கிறவா, இப்படி எல்லாரையும் கணக்கு பார்த்தா அனாதியான சம்சாரத்துல ஜீவனுக்கு சங்கையே சொல்ல முடியாது, எண்ணிக்கையை சொல்ல முடியாது, இத்தனை ஜீவன்கள் தான் சொல்ல முடியாது. அதனால நீங்க பல ஜீவன்கள் இருக்கிறத சொல்றீங்க. பல ஜீவன்கள் இருந்தா என்ன அர்த்தம், அத்தனை ஜீவன்களோட சேர்ந்தவன் எம்பெருமான் பரமாத்மா. அது மாதிரி அச்சேதன வஸ்துக்கள் பல, அவைகளோட சேர்ந்தவன் பரமாத்மா. இப்படி சொன்னாக்கா அப்ப ஏகமேவ அத்விதீயதே போயிடுச்சு. ஒரு சேதனத்தோட சேர்ந்த பரமாத்மா, ஒரு அச்சேதனத்தோட சேர்ந்த பரமாத்மான்னு சொன்னாலே அந்த ஏகத்தமோ அத்விதீயத்தமோ ரெண்டும் அன்வைக்காது. ஆனா பல சேதனங்கள் லோகத்துல இருக்கிற அனைத்தும் ஒன்னா சேர்ந்துடுறது, அனைத்தும் பரமாத்மாவோட சூக்ஷமா இருக்குன்னு சொன்னாக்க அந்த ஏகத்துவம் எப்படி வரும்? அத்விதீய சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? அதனால இந்த அத்வைதிகள் சொல்ற ஆக்ஷேபத்துக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால இது வரவே வராது. அனன்யத்துவன்றது சித்தாந்த ரீதியா அடிபட்டு போயிடுறது, அது வராது. அப்படி அந்த அனன்யத்துவன்றதே விசிஷ்டாத்வைத ரீத்தியா வரவே வராது. அதனால நாங்க சொல்ற பிரகாரம் வச்சுட்டீங்கன்னாக்கா அனைத்துமே பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரகா. ஜீவன் தான் பிரம்மமே, ஜீவனை காட்டு வேற யாரும் இல்லை. அப்படி சொன்னாக்கா எல்லாம் ஒன்னொன்றும் சிந்திச்சுள்ளது. ஏகமேவ அத்விதீயம் சொன்னதுனால குணங்கள் இல்லை, ஏகமேவன் சொன்னால வேற வஸ்து கிடையாது, அதனால பரமாத்மா உண்டிதான் இருக்கு அப்படின்னு நீ சொல்லிடுவேன், நாங்க சொல்லிடுவோம். அந்த கிரமத்துல நீங்களும் சொல்லிடுங்க. அப்ப சொல்லிட்டாக்கா அத்வைதம் தானே நிக்கிறது, விசிஷ்டாத்வைதம்ன்றதே நிக்கலையே, விசிஷ்டமான வஸ்துன்னே இங்க வராது, ஏகத்துவம் போயிடுச்சு. அந்த அத்விதீயமும் போயிடுறது உங்க சித்தாந்தத்துல, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறான். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமே அதான், பூர்வபக்ஷமும் சித்தாந்தம். அதுக்கு எபெருமானார் சொன்ன சமாதானம் தான், அத சுவாமி வந்து சாய்க்கிறேன். சரி, நாங்க நீ சொல்றதே ஒத்துக்கிறோம். இப்ப வந்து சேதனம் அச்சேதனம் இது ரெண்டும் சேர்ந்தது பிரம்மம் அப்படின்னு நாங்க சொன்னோம்.
அப்படி சொன்னா என்னாச்சுன்னாக்கா, ஏகத்துவம் வராது, அத்விதீயத்துவம் வராது, ரெண்டும் போயிடுறது அப்படின்னு நீ சொன்ன. சரி, இதுக்கு பிரதிபந்தின்னு சொல்லுவோம். திருப்பி அடிக்கிறது வாழ உன் சித்தாந்தம் நீ என்ன சொல்ற? இப்ப சிருஷ்டி, சிருஷ்டிக்கு முன்னாடி பிரம்மம் எப்படி இருந்தது நீ பதில் சொல்ல. பிரம்மம் எப்படி இருந்தது சிருஷ்டிக்கு முன்னாடி? அது பிரம்மம் உண்டு இருந்ததா? பிரம்மம் மட்டும் இருந்ததுன்னா சுத்த பிரம்மம்னு அர்த்தம். சுத்த பிரம்மம் இருந்ததுன்னாக்கா இப்ப சுத்த பிரம்மத்திலிருந்து இந்த பிரபஞ்சமே உண்டாகாது. பாத்துக்கோங்க, சுத்த பிரம்மம்னு ஒண்ணு இருந்ததுன்னாக்கா அவா சித்தாந்த பிரகாரம், அவா சித்தாந்த பிரகாரம், அத்வைத சித்தாந்த பிரகாரம் சுத்த பிரம்மம் மாத்திரம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா சிருஷ்டி உண்டாகாது. ஏன் உண்டாகாது? அதுதான் சுத்தமாச்சே, அது ஒண்ணுதான் இருக்கும். அத்விதீயம் தான் அது, குணம் கிடையாது, அது ஒண்ணுதான் இருக்கும். அப்படி இருக்கச்சே அதுக்கு எப்படி அஞ்ஞானம் வரும், எப்படி பிரமம் வந்தது, அவித்தியை எப்படி வந்தது, மாயை எப்படி வந்தது? அதனால அந்த பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சமாக மாறுத்து சொல்றதுக்கு என்ன பிரமேயம்? அதுக்கு அவ பதில் சொல்லணும். சுத்த பிரம்மம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் மாயோபகிதமாக எடுத்து மாயை, மாயைன்றது இவ வந்து அஞ்ஞானம்னு ஒன்றும் மாயைன்னு ஒன்றும் ஒத்துக்கிறா, அவித்தியை மாயை இதை மாதிரிலாம் சொல்றா அவ. அதை சொல்லச்ச இந்த மாயைங்கிறது சிருஷ்டிக்கு உபயுக்தமா இருக்கும், இவ மாயைன்றத அஞ்ஞானத்துக்கு பரியாய பதமா சொல்ற, அவித்தியை அஞ்ஞானம் அதுக்கெல்லாம் இந்த மாயைன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, இதுக்கு இது இன்னொரு பதம் இது அப்படின்னு அவ சொல்றா. அதனால இந்த மாயைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த மாயை எம்பெருமானுக்கு பரமாத்மாவுக்கு வந்துடுறது பிரம்மத்துக்கு, அதனாலதான் இந்த பிரபஞ்சமானது உண்டாகிறது, பிரம்மமே பிரபஞ்சமா மாறிடுது. இப்ப மாயை தானே உண்டாச்சுன்னு சொன்னாம, அப்ப மாயைன்றது பிரம்மத்தோட சேர்ந்து இருக்குதா, தனியா இருக்குதா, இல்ல அது வேற ஒரு வஸ்துவா எப்படி சொல்ற நீ? இப்போ என்ன பார்த்து நீ சொன்ன, முதல்ல சேதனமும் அச்சேதனமும் அச்சேதனமும் சேர்ந்து இருந்தது சிருஷ்டிக்கு முன்னாடி சூக்ஷமா, அதுக்கப்புறம் சூழமா மாறிடுச்சுன்னு நான் சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? ஐயோ, ஏகத்துவம்னு இருக்கு, அத்விதீயத்துவம்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஏக சப்தத்துக்கும் அத்விதீய சப்தத்துக்கும் விரோதம் வந்துடுமே அப்படின்னு எங்களை பார்த்து நீ சொன்ன. இப்போ சிருஷ்டிக்கு முன்னாடி பிரம்ம சுத்த பிரம்ம இருந்ததுன்னாக்க அந்த சுத்த பிரம்மத்தினால சிருஷ்டி பண்ண முடியாது. ஏன்னாக்க அந்த பிரம்மம் தான் இதுவாச்சே, சுத்தமானதாச்சு, அதுவே அஞ்ஞான இல்லையோல் இருக்கு, இல்லாதனால அது இன்னொரு பிரபஞ்சமா மாற முடியாது, சேதனங்களா மாற முடியாது, அச்சேதனங்களா மாற முடியாது, அச்சேதனங்களா மாற முடியாது. அதனால என்ன சொல்லணும் அவன்? மாயை அப்படின்னு அவன் சொல்லணும். அதுக்கு மாயைன்னு ஒண்ணு வந்துருக்கு. அப்ப அந்த மாயைன்னு ஒண்ணு சொன்னையே அது பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதா இல்லையா? பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதுன்னு சொன்னாக்கா ஓம் சித்தாந்தத்திலே ஏகத்துவம் போயிடுச்சு, ஓம் சித்தாந்தத்திலே அத்விதீயத்துவம் போயிடுச்சு, அத்விதீயமா இல்லாம சத்விதீயமா இருக்கு, பிரம்மமும் இருக்கு மாயையும் இருக்கு, அதனால ஏகத்துவம் இல்லை. சதி ஏகமேவ அத்விதீயமேவ சதேவ ஆசீத் அப்படின்னு நீ சொன்ன பாக்கி தச்சுண்டு. அப்ப சதேவ ஆசீத்னா பிரம்மமுடியதான் வந்தது. ஏகமேவ அப்படின்னாக்கா தனக்கு சஜாத்தியம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம், அத்விதீயம்னாக்கா விஜாத்தியம் ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம், விஜாத்தியம்னாக்கா குணம் குணம் தன்னை காட்டில் வேறுபட்ட வேற எதுவாவது வஸ்து எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருக்கச்ச இங்க வந்து மாயைன்னு ஒண்ணு இருந்துருச்சு அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, அந்த மாயைங்கிறது என்னது? அவ வந்து என்ன பண்றான்னா பாவரூபமா ஒரு அதை சொல்ற, பாவரூபம்னா என்ன அர்த்தம்? நிஜமா பாக்குற வஸ்துன்ற மாதிரி அவ சொல்ற. அப்போ அந்த பிரம்மத்துக்கு மாயை வந்துருச்சு அப்படின்னா மாயையோட சேர்ந்து இந்த பிரம்மம் இருந்ததுன்னு சொல்ல முடியும். அப்ப மாயைங்கிறது என்னது அப்படின்னா பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது, பிரம்மம் வேற மாயை வேற. என்னன்னாக்கா பிரம்மமோ ஞானத்து ஞான சுரூபம், அந்த மாயைன்றது அஞ்ஞானம், அஞ்ஞானமும் பிரம்மம் ஒண்ணும் ஆகாதே, ஞானமும் அஞ்ஞானமும் ஒன்னும் ஆகாது. அதனால இது வந்து என்ன பண்ணணும்னாக்கா மாய வேற பிரம்ம வேறன்னு நீ சொல்லணும்.
அந்த மாயிலிருந்து உண்டானது. அவ இன்னொரு பட்சம் போடுறா, சகுண பிரம்மத்துக்கு மாயன்னு பேரு, நிர்குண பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வரும், அவித்தியன்னு வரும் அப்படின்லாம் அவ சொல்றான். அந்த மாதிரி எத்தனை வேணாலும் நீங்க பேதம் சொல்லிட்டு போங்க, ஆனால் இந்த மாயின்றது ஒண்ணு இருக்கே அது மாய வேற தானே, பிரம்மத்தை காட்டணும். அப்போ ஏகமேவ அத்விதீயம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடுது. ஏகமேவ அத்விதீயம்ன்றது ஓம் சித்தாந்தத்தில் அடிபட்டு போயிடுது. அதே மாதிரி பாஸ்கர வேதாந்தி, பாஸ்கர வேதாந்தி என்ன சொன்னா, உபாதின்னு ஒண்ணு ஒத்துக்கிறோம். உபாதின்னு நிறைய பேர் சொல்லிருப்போம், இந்த ஆகாசம்ன்றது வியாபிச்சு இருக்கு, வியாபிச்சு இருக்கிற ஆகாசத்துல ஒரு பானை வச்சோம்னு வச்சுக்கோங்க, இந்த பானை உள்ள ஒரு இது இருக்கு, வெற்றிடம் இருக்கு, வெற்றிடம், அந்த வெற்றிடத்துக்கு பானையினுடைய ஆகாசம் பேரு கடாகாசம் அப்படின்னு பேரு. பானை கிட்ட இருக்கிற ஆகாசத்துக்கு தான் கடத்துல இருக்கிற ஆகாசத்துக்கு கடாகாசம். அதே ஒரு மடம் கட்டியிருக்கான், ஒரு பெரிய ஹால், அந்த பெரிய ஹால்ல மடத்துல அந்த கூடத்துல வந்து அங்க ஒரு ஆகாசம் இருக்குன்னா அது மடாகாசம், கடாகாசா மடாகாசா இப்படிலாம் எவ்வளவு பிரிக்கிறோம். இப்படி இப்ப இந்த ஆகாசம்ன்றதே ஒரே ஆகாசம் வியாபிச்சு இருக்கிறது, அது கடத்துல தங்கிடுச்சுன்னா கடாகாசம் பேரு, மடத்துல தங்கிடுச்சுன்னா மடாகாசம் பேரு. அந்த மாதிரி ஒரு பிரம்மந்தான், ஒரு பிரம்மந்தான், அந்த பிரம்மமானது இந்த பிரபஞ்சமா மாறிடுச்சு. அதுக்கு அவ உதாரணம் சொல்றா, அவன் வந்து பின்னாடி சொல்ல போற உபயலிங்காதிக்கத்துல ஒரே சூரியன் இருந்தா கூட பத்து பாத்திரத்துல ஜலத்தை குத்தி வைக்கணும், அவ பத்து பாத்திரத்தையும் பத்து சூரியன் தெரியுது. பத்து சூரியன் தெரிஞ்சா என்ன அர்த்தம், ஒரே சூரியன் பத்து ஜலபூர்ணமான பாத்திரங்கள்ல பத்து சூரியனா தெரிஞ்சுன்னு சொல்லுங்க, அதுக்கு பத்துன்னு சொல்லுவீங்க நீங்க, அது உபாதி. அந்த பாத்திரத்துல இருக்கிற ஜலங்கள் இருக்கு, அதனால இத வந்து பல சூரியன்கள் அப்படின்னு அந்த பாத்திரத்தை வச்சுன்னு உபாதி, பாத்திரத்துக்கு ஜலத்தை வச்சுட்டு நம்ம பத்து சூரியன் நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்டாக நமக்கே தெரியறது ஒரே ஒரு சூரியன் தான், அது பத்து சூரியனா தெரியறது, இதுதான் உபாதின்றாங்க. அந்த மாதிரி பிரம்மன்னு ஒண்ணுதான், அந்த பிரம்மமும் பல உபாதிகளால இத்தனை ஜீவன்களா இருக்கு, இத்தனை பிரபஞ்சமா தெரியறது அப்படின்னுட்டு அவனுடைய சித்தாந்தமா போயிட்டு இருக்கு பாஸ்கர வேதாந்தம். அப்போ இதே எபெருமானார் கேட்கிற, அப்ப அந்த உபாதின்னு சொன்னோ இல்லையோ, அந்த உபாதியும் சிருஷ்டிக்கு முன்னாடி பிரம்மத்தோட சேர்ந்தானே வந்தது, ஒரே ஒரு பிரம்மந்தான், அதுக்கு அந்த உபாதின்னு ஒண்ணு சேர்ந்து இல்லையோ, அப்போ ஏகம்ன்றது போயிடுத்து, அத்விதீயம்ன்றதும் போயிடுத்து. இப்படி ஏகத்துவம் அத்விதீயத்துவம் அப்படின்றது பாஸ்கர வேதாந்தியினுடைய மதத்திலையும் போயிடுது. அது மாதிரி யாதவ பிரகாசர் என்ன சொல்ற, வந்து சக்தின்னு ஒத்துன்னு இருக்கா, அந்த பிரம்மத்தினுடைய சக்தி, பிரம்மம் இருக்கு பிரம்மத்துக்கு சக்தின்னு ஒண்ணு இருக்கு, அந்த சக்தி தான் இந்த பிரபஞ்ச ரூபேன மாறுறது அப்படின்னு அவ ஒத்துன்னு இருக்கா. பிரம்மம் ஒண்ணுதான், ஒரே பிரம்மத்துக்கிட்ட சக்தின்னு ஒண்ணு இருக்கு. மூணு பேருமே அத்வைதிகள் தான், மூணு பேர், அதாவது இது ரிசப்ட் தான், முதல்ல ஒண்ணுமே இல்லைன்னு பௌத்தன் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு விட்டான். அப்போ அத்வைத சங்கராச்சாரம் என்ன பண்ணாருனாக்க, பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யான்னு சொன்னார், பிரம்ம ஒண்டி உண்மை மீதி இல்லாம மித்தியை அப்படின்னு, அதுக்கு காரணம் அஜ்ஞானம் மாயை அப்படின்னு சங்கராச்சாரம் சொன்னார். பாஸ்கராச்சாரம் என்ன சொன்னார்னாக்க, அது இல்ல மாயை அஜ்ஞானம்னு சொல்ல வேண்டாம், ஒரு உபாதின்னு சொல்லுங்க, மாயைன்றது அஜ்ஞானம்னு இருக்கும், இது அஜ்ஞானம் இல்லை, இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால அங்க பிரம்மமானது தெரியுது, அது உபாதி, அது அவித்தியன்னு சொல்லக்கூடாது. இப்போ கண்ணாடியில் பார்க்குறோம், பெங்களூரில் ஒரு லக்ஷ்மி சன் டெம்பிள் ஒன்று இருக்கு, ரவிநாராயண் தோர் நடத்தின் இருக்கு, அந்த லக்ஷ்மி டெம்பிளில் போய் பார்த்தா நீங்களாம் நிறைய பார்த்துருப்பீங்க, அது ஒரு இருபது கண்ணாடி இருக்கும், ஒரு கண்ணாடி நம்ம பார்த்தோம்னாக்கா நாம இருபது கண்ணாடி நம்ம தெரியும், நம்ம தாயாரையும் பார்த்தா இருபது கண்ணாடி தெரியும், நம்ம பெருமாள் சன்னதியெல்லாம் கண்ணாடி அறை இருக்கு பாருங்க, கண்ணாடி அறை, நான் தேவ பெருமாள் சன்னதி கண்ணாடி அறை வச்சிருக்கேன், மாதிரி நிறைய இடத்துல போயிருக்கேன். ஆனால் ரெண்டு வருஷம் மட்டும் 2017 ஆண்டவன் அங்கே எழுந்துட்டு இருந்தார், சதசுக்கோசரம் போயிருந்தேன். அப்போ ஆண்டவனோட போய் நிற்கபடி பெருமாளை போய் சேஷ்டரும், அதாவது ஆளவன் எம்பெருமானார் சன்னதிக்கு
நித்தியமே ஆண்டவர் எடுத்துடையா. அவருக்கு பிடிச்ச ஊர் தன்னுடைய சொந்த ஊர் ஸ்ரீமஷ்டம் கூட கிடையாது. இந்த ஸ்ரீபுரம் போதூர்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஊர்லயே பால்யாவஸ்தையில வாசித்ததுனால இது நல்ல அபூர்வமான விஷயம் இது. சுவாமி சாத்து ஆண்டவர் சாத்து. அப்ப என்னாச்சுனாக்கா 2017 வந்து இது பண்ணினோம், லகு சம்பிரோஷனம் பண்ணோம். ஏன்னா அந்த 1000வது வருஷம் ஒழியோ சுப்பிரமணத்துக்கு அது வரிசையா பண்ணணுன்றதுக்கோசரம் அவ 2017 லகு சந்தோஷம் ஏதோ பாலாலயம் இது பண்ணியிருந்தோம். நாங்கெல்லாம் போய் சேவைக்கு போனோம். பாவம் பெருமாள் பெருமாள் உபயநாச்சனார் ஆண்டாள் சக்கரத்தாழ்வார் அந்த இவர் அந்த திருநாராயணன் எழுந்தார் சம்பத் நாராயணன் சம்பத்குமாரன் இவன் எல்லாரும் ஒரு சின்ன ஒரு அறை, அதுவும் கனடிய மாதிரி தான் இருக்கு, சின்ன ரூம். அதுல அத்தனை பேரும் எழுந்திருக்கும். ஆனா பெருமாள் உற்சவத்துக்கு எழுந்து விடுறாரு, அது கண்ணாடி அதை எழுவேன். அந்த கண்ணாடி அறை பிரம்மாண்டமா இருக்கு. அதுல எதிர நாச்சியா நூறு நாச்சியார் அவ்வளவு பெரிய இதுல அந்த கண்ணாடி அறையில அவ மத்திர எழுந்து இருக்கா. உள்ள ஆண்டவரோட நான் போய் சேவிக்கிறேன். ஆனவன் பக்கத்தே தான் இருப்பேன். உட்காந்து ஆனவன் பக்கத்தே இருந்து சேவிச்சுடுவேன். ஆனந்தமா இருக்கும். போனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவர் சாய்ப்பார் அரிய அபூர்வ விஷயங்கள் சாய்ப்பார். பார்த்தா எவ்வளவு பெரிய கண்ணாடி அறை சேவிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அற்புதமான தாயார் திருக்கோளம். தாயார் தாயாருக்கு சமமான அழகு யாருக்கு இருக்கு உலகத்துல? அவருடைய மேன்மை யாருக்கும் இல்லையே. அந்த கண்ணாடி அறையில வர அந்த பக்கம் பார்த்தா பின்னழகு அழகா தெரியறது, இந்த பக்கம் பார்த்தா முன்னழகு தெரியறது, சைட்ல பார்த்தா ஓர அழகு. இப்படி ஒவ்வொன்றத்தையும் அனுபவிச்சனவே சேர்த்தேன். அப்புறம் ஆனவன் கேட்டேன், என்ன தெரியே பெருமாள் உபயநாச்சிமார் ஆண்டாள் சக்கரத்தாழ்வார் திருநாராயணன் இப்படி அத்தனை பேர் இருக்கா, இவன் எல்லாரும் இத்தினூண்டு ஒரு கூண்டு மாதிரி இருக்கு, அது உள்ள எழுந்துள்ள இருக்கா. ஆனால் தாயார் ஒருத்தி தான், அதாவது உற்சவமூர்த்தி தாயார். அவளுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய கண்ணாடி அறையா, அழகா இருக்கு கண்ணாடி அறை. அதுல பெருமாள் அத்தனை பேரும் எல்லாம் பண்ணிட்டு தாயாரையும் எல்லாம் பண்ணிருக்கலாம், அல்லது பெருமாளுக்கு மட்டும் தாயார் அங்க ஒன்று எல்லாம் பண்ணிருக்கலாம். இவ்வளவு மாத்திரம் இங்கே வேலை பண்ணிவிட்டு திருவுண்டு இதுல வந்து கூண்டுல போய் அவளை வேலை பண்ணிட்டாளே அப்படின்னு. அந்த ஊர் வழக்கம் அப்படிதானா? ஏன் அப்படின்னா அதுக்கு ஆண்டவன் பதில் சொன்னார். ஸ்ரீமத் ராமாயணத்துல விராட்டியை பத்தி திருவடி சொல்றது அனுமான், வெயிலோக்கியம் ஏத்த தகிலம் சீதாயா நாப்பியா கலாம் அப்படின்னு வாக்கியம், மூணு லோகங்கள். அது மாதிரி ஏதது திரைலோக்கியம், இந்த அகிலம் அகில சப்தத்தினால பரமாத்மா சொல்லப்படும் ராமன். இந்த மூணு லோகமும் ராமனும் இந்த பிராட்டி இருக்காள் சீதா, சீதா பிராட்டியினுடைய ஒரு கலை ஒரு அம்சம், அதுக்கு அவ சமமாக ஆக மாட்டாள். சீதாயா நாப்பியா கலாம், சீதையினுடைய ஒரு கலை இருக்கே ஒரு அம்சம், அதுக்கு கூட அவெல்லாம் சமமாக மாட்டாள். ஏன்னா பிராட்டியினுடைய வைபவம் அவ்வளவு வசதி. அந்த வைபவத்தை காமிக்கிறதுக்கோசரம் கோபுரி கண்ணாடி அறையில உட்கார்ந்து விட்டாலாம் தாயார். அதே பாவம் பெருமாள் அவன் சர்வஜன் சர்வேஸ்வரன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும், கடைசியில் என்ன ஆகுதுன்னாக்கா ஒரு கூண்டுல இடம் பண்ணிட்டான். அந்த தாயாருடைய பெருமையை ஆண்டவன் சொல்லச்ச ஆண்டவன் சொல்ற, நான் அழுதுண்டே கேட்டுட்டு இருக்கேன் ஸ்ரீவரம் போகுது ஆசிரமத்துக்கு வாசல்ல கார்த்தால 7 மணிக்கு, ஆனால் கொஞ்சம் விளம்பரமாதம் தீர்த்தா மாடியாகும். அந்த வயதில் அழுதுண்டே கேட்டு இருக்கேன், என்ன அபூர்வமான விஷயம். அப்புறம் பாதுகையில தேன் திரிகள்லாம் எழுதினேன் இந்த விஷயத்தை வந்து ஆண்டவன் அழகா சாத்தியார் அப்படின்னு விட்டு. அது மாதிரி ஒரு கண்ணாடி அறையில போனாக்கா எவ்வளவு அழகு. இந்த பிராட்டியில விஷய தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏற்கனவே சொல்ற போனோம், அபூர்வமான விஷயம் இது. அதனால சொன்னப்போ அந்த கண்ணாடி அறையில போனா ஒரே மூர்த்தி தான், எத்தனை விதமா நம்ம பார்க்கணும் கண்ணாடி அறையில, அந்த கண்ணாடி தானே அதுக்கு உபாதி அப்படின்னு அவன் சொல்றான். அஜ்ஞானம் இல்லை இப்போ, உபாதி தான். உபாதினால ஒரு வைபவம் சொன்னப்பட்டதா ஆகலாம், அஜ்ஞானம் சொன்னா தோஷம் சொல்லப்பட்டதா ஆயிடுறது. பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்ததுன்னு சொன்னா அது தோஷம், உபாதி வந்ததுன்னு சொன்னா அது தோஷம் இல்லை. அதனால அது இல்லைன்னு அவாசம் தான். ஆனால் இவர் யாதவ பிரகாசரோ சக்தின்னு சொல்றாரு. எம்பெருமானுக்கு பரமாத்மாவுக்கு சக்தி ஒண்ணு இருக்கு, அந்த சக்தி தான் இந்த பிரபஞ்சமா மாறுறது. அந்த சக்தி இருக்குன்னு சொன்னேன்னாக்க பிரம்ம ஒண்டிதான், அந்த பிரம்மத்துக்கு சக்தி சேர்ந்து இருக்குன்னு சொன்னாக்க அந்த சக்தி கூட
சக்தியோடு சேர்ந்தது பிரம்மம், சக்தியோடு சேர்ந்தது பிரம்மம் அப்படின்னு ஆயிடுறது. அப்போ அந்த ஏகத்தை எங்க போச்சு உங்களுக்கு? ஒரு விஷயம், இது குணமோ குணம் இல்லையோ, வஸ்துவோ வஸ்து இல்லையோ, ஏதோ ஒன்று ஆகட்டும், ஏதாவது ஒன்று ஆகட்டும். ஆனால் நீ சொன்னது என்ன, சிருஷ்டி காலத்துல ஒண்ணுதான் இருக்குன்ற அத்விதீயம் சொல்லிட்ட, எங்களை பார்த்து நீ கேள்வியும் கேட்ட, சேதனம் உண்ணிய சேதனத்தோடு சேர்ந்துருத்து, அச்சேதனத்தோடு சேர்ந்துருத்து, ஏகத்துவம் விரோதம், அத்விதீயத்துவம் விரோதம் அப்படின்னு நீ சொன்ன. இப்ப உன் சித்தாந்தமே அதே தானே, நீ சொல்றதும் சரி, நான் சொல்றதும் சரி, நான் எந்த தப்புன்னா ஒன்றும் தப்பு. இப்ப இந்த பிரதிபதிக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு நாம அவளை பார்த்து கேள்வி கேட்கணும். அதுக்கு அவன் ஒரு பதில் சொன்னா, இது வந்து அவித்யோ அதான் மாயையோ அல்லது உபாதியோ அல்லது சக்தியோ, இதை மூணும் ஒத்துன்னு இருக்கும். இந்த மூணுமே அவாவா சித்தாந்தத்துல யாதவ பிரகாசரோ பாஸ்கரோ அல்ல சங்கராச்சாரியரோ, இப்போ மூணு பேருக்குமே மூணு பேர் மனசுல பிரம்மன் தான் பிரதானம், இவைகள் எல்லாம் பிரதானம் கிடையாது, அப்பிரதானமாக தான். அது சித்ராசக சித்ராசக புத்திரக புங்கே அப்படின்னு சொன்னான், அப்பாவோட கூட பிள்ளை சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னாக்க, இந்த சக அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, சகித்தே அப்பிரதானே அப்படின்னு பாணினி சொல்ற வியாக்கரணத்துல சொல்லச்ச, ஒருத்தரோட சேர்ந்து கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க, அவரோட கூட நான் இருக்கேன், பிரதான கிரமம் என்னோட தான், என் கூட அவர் இருக்க அப்படின்னு அர்த்தம். அப்ப கூட இருக்கிறதுன்றது வந்து என்னைக்கு அப்பிரதானமா இருக்கும். அதனால அஜ்ஞானமோ அல்லது உபாதியோ அல்லது சக்தியோ அப்பிரதானமாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அதுவும் விரோதம். ஏன் அப்படின்னாக்க, இப்ப அஜ்ஞானம் இவைகள்லாம் நீ சொன்னையோ இல்லையோ, இந்த அஜ்ஞானம் எல்லாம் கூட அப்பிரதானம் நீ சொன்னாக்க, நாங்க வந்து என்ன சொல்றோம், சேதனமோ அச்சேதனமோ பிரதானம் தான் சொன்னோம், விசேஷனம் தானே எங்க சித்தாந்தம், விசேஷனுக்கெல்லாம் இன்னைக்குமே அப்பிரதானம் தான், விசேஷம் தான் பிரதானம். ஷியாமோ தேவசத்தா யுவகோ தேவசத்தா அப்படின்னு சொன்னாக்க, அந்த யுவகத்தம்ன்றது இருக்கே எவனம் எவன சம்பன்னத்தம், அதெல்லாம் வந்து இதுதானே விசேஷனம் தானே, அது அப்பிரதானம் தான், விசேஷம் தான் பிரதானம், விசேஷங்கள்லாம் அப்பிரதானம் தானே. எங்க சித்தாந்தத்திலையும் சேதனமோ அச்சேதனமோ இதெல்லாம் வந்து அப்பிரதானம் தானே, அப்பிரதானம் இல்லையே. அதனால இப்ப நீ என்ன என்ன நீ சொன்னையோ அது அத்தனைக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், நீ சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீ நான் சொல்ற பதிலே எப்படி, நீ சொல்ற பதிலே தான் நானும் சொல்றது, நீ என்ன சொல்றையோ அத்தையே உனக்கு பிரதிபந்தியா சொல்லிடுறேன். இப்படி பிரதிபந்தியா சொல்லிட்டேன்னாக்கா உன்னால என்ன பண்ண முடியும், நாங்க வந்து நாங்க என்ன சொல்றோம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இப்ப போயிட்டு இருக்கோம், ஒரே மாதிரியா சொன்னாக்கா எங்களுக்கும் உங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி போறது. இப்ப பிரதிபந்தி ஒன்னா எடுத்துனாக்க இதுதான் சரி அது தவறுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு எங்களது எப்படி தெரியுமோ, நாங்க வந்து அனன்யத்துவம் சொல்லணும். இப்போ அனன்யத்துவம்னா என்ன அர்த்தம், வேறுபட்டு இன்மை, வேறுபாடு இன்மைன்னு சொல்லணும், அந்நியத்துவம் இன்ன இல்லாமை, ஆனா வேறுபாடு இல்லாமை, வேறுபட்டு இன்மை, வேறுபட்டு இருக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அது எங்க சித்தாந்தம் எப்படி வரும் தெரியுமா, இதம் அப்படின்னாக்கா ததேவ சௌமிய இதம் அக்ர ஆசீர் ஏகமேவ அத்விதீயம், இந்த வாக்கியம் சதேவ ஏகமேவ அத்விதீயம் ஆசீத் இதமே இதம் இதம்னாக்கா இதோ நம்ம பார்த்துட்டு இருக்குமே இந்த பிரபஞ்சம்னு அர்த்தம், இதம் சப்தத்துக்கு இது அப்படின்னு அர்த்தம். இது என்ன அர்த்தம், இப்ப பரிதிருஷ்யமான ஜெகத்து, இப்ப நாம பார்த்துட்டு இருக்குமே அந்த ஜெகத்தை பிரபஞ்சத்தை இதம்னு சொல்றது. அதனால என்னாச்சு, சூக்மம் இல்ல தூளம் இது, இதம் அப்படின்றதுனால சூழச்சதைய சம்பந்தம் அர்த்தம். அதே மாதிரி சத்து அப்படின்னு சொன்னாக்கா அது சூக்மமானது, சூக்மமானது அது, ஏன்னா சூக்மமானதுன்னு அர்த்தம், இது சூக்மமா இருக்குது, ஏக்கம் அத்விதீயம், ஏக்கம் அத்விதீயன்றதுக்கு நாங்க வந்து சூக்மம் சொல்லல, ஏக்கம்னாக்கா உபாதான காரணம்,
அத்விதீயம்னாக்க நிமித்த காரணம். அப்ப சத்துன்றதுனால சூக்ஷமானது. இதம் சதேவ ஆசி. இப்ப பாக்குறமே ஸ்தூல பிரபஞ்சம் இது வந்து சூக்ஷமா இருந்தது சதேவ. அதுவே உபாதானம், அதுவே நிமித்த காரணம் அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த ஏகமேவ சதேவ அத்விதீயம் அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, எல்லாமே பிரம்மத்தையே சொல்றது. பிரம்மத்தையே சொல்றது பிரம்மமானது சத்துன்றதுனால சூக்மத்தையும், அதே மாதிரி இதம் அப்படின்றதுனால சூலத்தையும், ஏகம்ன்றதுனால உபாதானத்தையும், அத்விதீயம்ன்றதுனால நிமித்தத்தையும் சொல்றதுனால எங்க சித்தாந்தம் எல்லாம் சரியா போயிருக்கு. அனன்யத்தமும் சித்திக்கிறது, வேறுபாடும் சித்திக்கிறது. விசேஷண அம்சத்துல அப்ராதான்யம், விசேஷ அம்சம் பிரம்மம், அதுல பிராதான்யம், எல்லாம் எங்களுக்கு அமைஞ்சு போயிடுறது. உங்க சித்தாந்தத்துல எப்படி அமையும்? அதனால அது கேள்வி வந்துடுறது. அதனால உங்களால சொல்ல முடியாது. அது இன்னொன்னு, உங்க மதத்துல விசேஷம் அதிகமா இருக்கேன்னு அவன் சொன்னான். நிறைய ஜீவன்கள், நிறைய ஜீவன்கள், நிறைய அச்சேதனங்கள் அப்படி எல்லாம் இருக்கேன்னு அவன் சொன்னான். அது நம்மளை பார்த்து கேட்டான். அதுக்கு நாம பதில் சொல்றோம், உங்க மதத்துல உண்டு என்ன? அவனே அவ அத்வைதிகளை ஒரு வாக்கியம் கொடுக்குறா, இந்திரோ மாயாபிகி புரூப ஈயதே அப்படின்னு. மாயைகள்னால இந்திரன், இந்திர சப்த வாச்சியனான பிரம்மமானது பல ரூபங்களை எடுத்துட்டது, பெரிய பெரிய ரூபங்களை எடுத்துட்டது. அப்ப மாயை மாயாபிகின்னு பகுவஜனம் இருக்கு. பகுவஜனம்னா பல மாயைகள்னு அர்த்தம். அப்ப பிரம்மத்துக்கு பல அஜானங்கள், பல அஜான விசேஷங்கள் ஆயிடுச்சு. அப்ப பல அஜானங்கள் விசேஷமா இருக்குன்னு சொன்னாக்க அங்கேயும் அநேகத்துவம் வந்துருச்சு உங்களுக்கு. அதே மாதிரி ஜடம், ஜீவன், ஈஸ்வரன், இதுக்கெல்லாம் நீங்க எத்தனையோ சொல்லணும், மாயைன்னு சொல்லணும், உபாதின்னு சொல்லணும். ஏன்னா ஈஸ்வரன் வேற, பிரம்ம வேற வாஸ்தாந்தத்துல. பிரம்மன்றது நிர்குணம், ஈஸ்வரன்னாக்க சகுணம் அப்படின்னு சொல்றாவா. அதனால அந்த சகுணத்துக்கு அஜானத்தை நீங்க சொல்லணும், இல்ல மாயைன்னு சொல்லணும். பிரம்மத்துக்கு அஜானமும் மாயைக்கு இதுவும் சொல்லணும். இவா வந்து பிரம்மன்றது பிரம்மத்துக்கு மாயை வரும், ஈஸ்வரனுக்கு அஜ்ஞானம் வரும் அப்படின்லாம் அவ சொல்லலாம். அப்போ பல இது வந்துடுறது. அது மட்டும் இல்ல, அவளே ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்கா, ஜீவ ஈசக ஜீவக ஈசக விசுத்தமான சித்து என்ன, ஜீவன் ஈசன வாழுக்குள்ள பேதம் என்ன, அது மாதிரி அவித்யை என்ன, அது மாதிரி சித்துக்கும், அதாவது சித்தன சேதனம் அதுக்கும் அந்த அவித்தியைக்கும் சேர்க்கை. இந்த மாதிரி எங்க மதத்துல ஆறு இருக்கு அனாதியா அப்படின்னு. அனாதியாக ஜீவன் இருக்கான், ஈஸ்வரன் இருக்கான். ஸ்லோகரூபமாவே சொல்றா, ஜீவ ஈசோ விசுத்தா சித்து ததா ஜீவ ஜீவேசையோர் பிதா அவித்யா சச்சிதோர் யோகா ஷடஸ்மாக்கம் அனாதயா அப்படிங்கிறார். அவா சித்தாந்தத்துல ஜீவன் அனாதியா இருக்கான், ஈசன் அனாதியா இருக்கான், விசுத்தமான ஞானம் அனாதியா இருக்கு. அது மாதிரி ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் அனாதியா இருக்கு, அவித்யா அது அனாதியா இருக்கு. அது இந்த சித்திருக்கே ஞானம், அவைகளுக்கும் அந்த அஜானத்துக்கும் பேதம் இருக்கே சேர்க்கை, அதுவும் அனாதியா இருக்குன்ற. எல்லா அஜானம் தான் அஜானத்தால இந்த மாதிரி வருது. அனாதி அனாதி எப்ப ஆரம்பிச்சது யாருக்கும் தெரியாது. பீஜாங்குரன் நியாயம்னு சொல்லுவா, அந்த மாதிரி இது எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. இந்த பீஜாங்குரன் நியாயம் பின்னாடி வரப்போறது, அப்ப பாத்துக்கணும். அந்த மாதிரி வரிசையா சொல்லப்போறது. அதனால அவன் ஒத்துன் இருக்கா. இப்படி ஒத்துன் இருக்கிறதுனால உன் சித்தாந்தத்திலையும் பல விசேஷங்கள்ல இருக்கு. நாங்க என்ன எடுத்துக்கிறோம், சரிதா எங்க சித்தாந்தத்துல ரெண்டு பேருக்கும் ஒரே பிரதிநிதி காமிச்சாரு. அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவன் சொன்ன பதிலையே நாங்க திருப்பி வச்சுட்டோம். அவன் என்னென்ன கேள்வி கேட்டாலும் அவள் எல்லாரும் அதுக்கு அவ சொன்ன பதிலையே திருப்பி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம சித்தாந்தத்துல விசேஷம் என்ன, சரீராத்ம பாவம் நமக்கு இருக்கும், அது சுந்தி சித்தமானது. வேதத்துல சொல்லப்பட்ட சரீராத்ம பாவத்தை நாம ஒத்துட்டு இருக்கோம். அது ஒத்துட்டு இருக்கிறதுனால ஆத்மாவா இதகம் சர்வம்
அப்படின்னு இருக்கு. அப்ப கேள்வி வரும், ஆத்மாவா எதுக்கும் சர்வம் அப்படின்னா யாருக்கு ஆத்மா அப்படின்னு கேள்வி வரும். இந்த ஆத்மா சரீரம் புத்திரன் பிதா மாதா இதெல்லாம் சப்ரயோகிகமா இருக்கும். அதாவது சொல்றாங்க பிதான்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க, யாருக்கு அப்பா? அப்பான்னு சொன்னா யாருக்கு அப்பா? புத்திரன் யாருக்கு பிள்ளை அப்படின்னு கேள்வி வரும். அந்த மாதிரி ஆத்மா என்ன அப்படின்னா சரீரம் எது, சரீரம்னாக்கா அப்ப ஆத்மா எது அப்படின்னு கேள்வி வரும். இப்போ ஆத்மாவா எதுக்கும் சொல்றோம்னு சொன்னாக்கா அப்போ ஆத்மா எதுனாக்கா எதுக்கு ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு சரீரம் எது அப்படின்னு கேள்வி வரும் இல்லையோ. அப்ப நாங்க பதில் சொல்லுவோம், சேதனத்துக்கும் அசேதனத்துக்கும் ஆத்மா. ஏன்னா நாங்க சொல்லல உபரணத்திலிருத்தோம், எஸ் பிரதி எஸ் பிரதிவி சரீரம் எஸ் ஆத்மா சரீரம் அப்படின்னு ஒரு வித்தியாசம் போறது. எஸ் ஆபகா சரீராணி எஸ் தேஜகா சரீரம் எல்லாம் லோகத்தில் இருக்க அத்தனை வஸ்துக்களையும் எல்லாத்தையும் சரீரம் சரீரம் சரீரம்னு சேர்த்து சொல்லிடுத்து. அப்படி சொல்லிடுத்துனாக்க அதுலயே சரியா போயிடுறது. அதனால நாங்க பதில் சொல்லிடுவோம். அதே மாதிரி தேஜ ஐக்ஷத அபூவா இதமக்ராசி இந்த மாதிரிலாம் சொல்றோம், இதமாசன் அப்படின்னு. இந்த மாதிரி சமயத்தெல்லாம் வெறும் ஆபகான் இருக்கு தேஜகான் இருக்குன்னாக்க அப்ப விசேஷண வாக்கியம் விசேஷண பதம் விசேஷண வாக்கியா இருக்குது. எந்த சப்தம் சொன்னாலும் அவன் ஒத்துக்கிறான் அவன் ஒத்துக்கிறோம். எந்த சப்தம் சொன்னாலும் பிரம்ம பரியந்தம் போகணும், அது பிரம்ம பரியந்தம் போகணும். எல்லாம் விசிஷ்டம் பின்னாடி சொல்ல போற சூத்திரக்காரர் அழகா சொல்ல போற லோகத்துல சரம் அச்சரம் எதை சொன்னாலும் சரி அது பரமாத்ம பரியந்தம் சொல்லப்படணும், பரமாத்ம பரியந்தம் அது போகும் அப்படின்னு சொல்றோம். அதனால பரமாத்ம பரியந்தம் எல்லாம் போனதுனால தேஜகான் பெருமை சொன்னாலும் ஆபகான் பெருமை சொன்னாலும் அண்ணம்னு சொன்னாலும் எல்லாம் பரமாத்ம பரியந்தம் போகணும். அதனால சித்த வாக்கிய அது மாத்திரம் இல்லாம ஜெகத் முழுக்கமே பரமாத்மாவுக்கு விசிஷ்டமாக்கு சரீரமாக அதனால அனன்யத்துவம் ரெண்டும் சேர்ந்து பிரிக்க முடியாத சம்பந்தம். அது சொன்ன பாருங்க ஜெயமணி மகரிஷி என்ன பண்ண தனது சிஷ்யனை பார்த்த பார்த்து விசிஷ்ட விதி விசிஷ்ட விதி மீமாம்சைகள் ஒன்று சொல்றோம். விசிஷ்ட விதினாக்க இதோட சேர்ந்து அது விதிக்கப்படுறது. அப்போ அப்பிரதானமா இது இருக்குது, எது சேர்றதோ விசேஷமோ அது அப்பிரதானம், எது விசேஷமோ அது பிரதானம், அதோட சேர்ந்து அது விதிக்கப்படுறதுன்னு விசிஷ்ட விதி. அதுக்கு உதாரணம் சொல்லணும். அந்த சமயத்துல இவன் கேட்கலாம் சிஷ்யன் சொல்றேன் அப்படின்ட்டு சிஷ்யனை பார்த்து ஜெயமணி சொன்னேனா இப்ப நான் ஹோமம் பண்ணணும் பால் வாங்கிட்டு வா அப்படின்னு. உடனே அவன் பால் வாங்கிட்டு வரான் சிஷ்யன். குருவுக்கு கோபம் வந்துடுச்சு, ஏதா அவன பால் தானே வாங்கிட்டு சொன்னேன், எதுக்கு பாத்திரத்துல பால் வாங்கிட்டு இருந்த பாத்திரத்தை ஒன்று வாங்கிட்டு சொன்னா ஆச்சாரியரே எப்படி நான் பாலை வந்து பாத்திரம் எல்லாம் வாங்கிட முடியும், தனியா நிக்காதே. அதுதான் விசிஷ்ட விதி, இதான் விசிஷ்ட விதி. என்னைக்கும் தனியா இருக்காது, சேர்ந்தே இருக்கும், சேர்ந்தே இருக்கும். ஒரு வழக்குன்னு ஏற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த வழக்கினுடைய கிரணங்கள் இருக்கே அதை பிரிக்க முடியுமா? அந்த மாதிரி சேர்ந்து இருக்கும், இதுதான் விசிஷ்ட விதின்னு சொல்றது. அந்த மாதிரி இங்கேயும் விசிஷ்ட வாக்கியம், இந்த ஜெகத்தானது எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு, எச்ச பிரதிவி சரீரம். இந்த பிரதிவி முழுக்க பெருமாளுக்கு சரீரம்னாக்கா என்ன அர்த்தம், அவன்கிட்ட பிரிக்க முடியலை, தனியா இருக்காது சேர்ந்தா இருக்கு. இப்படி பிரிக்க முடியாத ஒரு நிலை இருக்கோ இல்லையோ, இதைதான் நாங்க அனன்யத்துவம் சொல்றோம். அதனால எங்களுக்கு சரியா போயிடுச்சு, உனக்கு அப்படி இல்லை. இந்த அஞ்ஞானம்ன்றது ஒரு காலகட்டத்துல பிரிஞ்சாகணும். நாங்க சொல்லுவோம் எப்ப இந்த சரீரமா சின்ன, அது சூக்ஷமா இருக்கு தேவையும் சரீரமா இருக்கு, சூழமா இருக்கு தேவையும் சரீரமா இருக்கு, அது உபரகத்தையே எங்களுக்கு காமிச்சு கொடுக்கறது. ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க உங்க சித்தாந்தத்துல, அது உங்களால சொல்ல முடியுமா? அது முடியாதே அப்படின்னு கேட்க போறோம். அதனால எங்க சித்தாந்தத்துல இதான், நீ என்ன சொல்லணும் அனன்யத்துவம் என்ன சொல்லணும், இன்னொரு வஸ்து இல்லாம இருக்கும், அந்நிய வஸ்து அபாவான்னு சொல்லணும், இன்னொரு வஸ்து இல்லை அப்படின்னு சொல்லணும். அது கிருஷ்ண கல்பனா, அனன்யத்துவத்துக்கு அது அர்த்தம் இல்லையே, அது வேற இல்லை அவ்வளவுதான் அர்த்தம். அனன்யம்னா வேற இல்லை, வேற இல்லைன்றத போய் வஸ்துவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்,
அதனால உனக்கு தோஷம். அதனால இன்னும் நம்ம சித்தாந்தம் சொல்றோம், ஜோதியம் ஸ்ரீ விஷ்ணு ஸ்லோகம் விஷ்ணு புராணத்தில் எடுக்கிறார் பாஷகர், ஜோதியம் ஸ்ரீ விஷ்ணு புவனானி விஷ்ணு வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா அப்படின்லாம் சொல்றோம் கீதையில. இப்படி எல்லாமே வாசுதேவன் சொல்லிட்டோம். அப்ப வாசுதேவன் வேற எல்லாம் வேற தானே, இது ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் எப்படி வரும்? என்னுடைய அம்சாதிகரணம்னு ஒண்ணு வரப்போகுது. அங்க சொல்ற உதாரணம், பிரம்மதாசா பிரம்மதாசா பிரம்மே மே கித வாத்த அப்படின்னு வாக்கியம். தாசன் அப்படின்னாக்கா அந்த இவாள்லாம் இருக்க அவனுக்கு மீன் பிடிக்கிறவாள்லாம் இருக்காளே, மீன் பிடிக்கிறவாள்லாம் அவள்லாம் தாசாள் அப்படின்னு பேரு. பீஷ்மர் பார்த்து சொல்றார், அந்த சத்யவதியினுடைய மத்ஸ்யகந்தி இருக்காள் சத்யவதி, அவளுடைய புருஷ அப்பா கிட்ட சொல்ற அத்ய பிரபதிமே தாச அப்படிங்கிறார், ஹே செம்படவனே அப்படின்னு அர்த்தம். பிரம்ம தாசாகன்று பிரம்மமே தாசர்கள் செம்படவர்கள், பரமாத்மா செம்படவர்களும் ஒன்னா, அது வராதே. அதனால இப்ப இந்த இடத்துல எப்படி சொல்லணும்னாக்க அனன்யத்துவம் தான் சொல்லணும், சரீராத்ம பாவத்தை வச்சு சொல்லணும். சரீராத்ம பாவத்தை வச்சுன்னு சொன்னாக்கா எல்லாம் சரியா போயிடும். அதனால ஜோதிம்ஷ விஷ்ணு, லோகத்தில் இருக்கிற ஜோதிஷ அத்தனையுமே விஷ்ணுவா இருக்கு. அது மாதிரி புவனானி விஷ்ணு, அனைத்து பிரபஞ்சமும் விஷ்ணு, புவனங்களும் விஷ்ணுவா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால காரியம் காரணம்ன்றதுல அபேதமா இருக்கு, பேதமா இருக்கு. காரியமும் காரணமும் பேதமா இருக்கு, அபேதமும் இருக்கு. சுருக்கத்தக பேதம் இருக்கு. கடம்னு பார்த்தோன்னா அந்த நிலைகள் நிலைகள் வேறுபட்டு இருக்கிறதுனால பேதம் இருக்கு. அத மாதிரி இங்கேயும் இங்கேயும் அப்படிதான், பிரபஞ்சமானது காரியம், ஈஸ்வரனானது காரணமா இருக்கும் அப்படின்னா அங்க அவளுக்குள்ள சொரூப வேதம் இருக்கு. சொரூப வேதம் அவளுக்குள்ள இருக்கு உண்மை, ஆனால் சரீராத்ம பாவம் வந்துட்டதுனால அனன்யத்துவம் இருக்கு, அபேத பிரதீதியும் இருக்கு, வேத பிரதீதியும் இருக்கு. தத்துவம் தகலாபத்துல அற்புதமா சாதிச்சிருக்கார் சுவாமி, அற்புதமா சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகம். அது நிறைய நித்தியத்துவம் விக்கிரகத்துவம் பிரகதி புருஷயோ ஹேதுதாம் விஸ்வகர்த்து தத்வைசிஷ்யந்த சாஸ்திர பிரமிதம் அஜகதாம் ஓபராதோ திரிக்தா அப்படின்னு கேட்கிறார். அதனால அத்விதீயன்றதுக்கு உங்க சித்தாந்தத்துல முக்கியார்த்த தியாகமே வந்துடுறது, எங்க இதுல முக்கியார்த்த தியாகம் இல்லை. அதனால எல்லாமே என்னமா எங்க எல்லாமே எங்க ஆகக்கூடாது, எங்க சித்தாந்தத்துல எல்லாமே சரியா இருக்கு, எல்லாமே சரியா போயிடுறது. அதனால நீ என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் நீ சொன்ன பதிலை வச்சுட்டே நாங்க கொடுப்போம். அதுல விசேஷம் விசேஷமான விசேஷமான அம்சங்கள் சிலர் இருக்கு, அது எங்க சித்தாந்தத்துக்கே ஒட்டி வரும். அதுதான் இத்தனை நாள் சொன்னோம், ஆத்மான்னு சொன்னாக்கா சரீர பிரதி சம்பந்தியா இருக்கும். இந்த ஆத்மாவுக்கு சரீரம் எது, இது சித்து அச்சித்து. சரீரம்னு சொன்னாக்கா ஆத்மா எது, பரமாத்மா. அது மாதிரி ஜோதிகம் ஸ்ரீ விஷ்ணு புவனானி விஷ்ணுகோன் இருக்கு, அவைகளுக்கெல்லாம் சாமான அறிகிறனி எப்படி ஒரே ரூபம் வராது, அதுக்கெல்லாம் கண்ணவனன் கல்பிக்கணும். இன்னொன்று சூத்திரக்காரர் வந்து ததைக்கம் அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்லையோ, ததைக்கம் ஆரம்பண சித்தாத்யா அப்படின்னு சொல்லிருக்கலாமே, ஏன் ஐக்கியம் சொல்ற சூத்திரக்காரர் அனன்யத்துவம் தானே சொன்னார், அனன்யத்துவம் அப்படின்னு தானே சூத்திரக்காரர் சொல்லிருக்கார். அனன்யத்துவத்தை சொன்னாரே தவிர்த்து ஐக்கியத்தை சொல்லவே இல்லையே. அதனால உங்ககிட்ட தோஷம் இருக்கு. அனன்ய சப்தத்துக்கு அர்த்தம் அபரீதம், எங்க சித்தாந்தத்துல அனன்ய சப்தத்துக்கு நாங்க அர்த்தம் அழகா சொல்லிட்டோம், அர்த்தம் சொல்லுவோம். நேத்தியா ஒரு விஷயம் சொன்ன பாருங்க, கொத்திமலம் சுவாமி சாட்சியார்னு சொல்லு அசலா ரண்ணா அப்படின்னு கேட்கிறோம், அசலான் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கும்னு அர்த்தம், நமக்குள்ள பேதம் இல்லை. அந்த அந்த மாதிரி என்னென்ன சுரூப பேதம் இருக்கு, அதுக்கோசரம் பிரிந்து இல்லை, அனன்யத்துவமே இங்க இருக்கு, அதுதான் இங்க சொல்லப்பட்டது. அதனால எந்த விஷயத்திலையும் எங்க சித்தாந்தத்துல தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த ஸ்லோகத்துல இப்ப பாருங்கிறது
மாயோபாதிஸ்வசக்தி யதி கரித பரப்ரஹ்ம மூல பிரபஞ்ச ஏஷாம் தேபி அத்விதீய ஸ்ருதிம் அவிததயந்தி அத்ர தத்தத் விசிஷ்டே அப்ராதான்யாத் ததானஹ ப்ரகிருதி புருஷயோஹ அந்தராத்ம பிரதானே வாக்கியஸ்மின் ஸ்தூல சூக்ஷ்மான்வய இதி ஜகதோனன்யபாவோபபத்தி. இது வந்து முழுக்க முழுக்கவே சித்தாந்த பிரமாண ஸ்லோகம். அதாவது அவ சொல்றத அனுவாதம் பண்ணி அவ எப்படி சமாதானம் சொல்வாரோ அந்த சமாதானத்தை அனுவாதம் பண்ணி நம்ம சித்தாந்தத்தை அப்படியே சாய்க்கிறார். மாயா உபாதி சுவசக்தி மாயை மாய வெதிகரிதம் மாயினால வெதிகரிதமாக எடுத்தோம். அதாவது மாறுபட்டு பிரபஞ்சமாக இது சங்கராச்சாரியர் சொல்றது, உபாதி பாஸ்கராச்சாரியர் சொல்றது, சுவசக்தி அப்படின்றது யாதவ பிரகாசர் சொல்றது. அது வெதிகரித்தம், அது மாதிரி போயிடுச்சு. அது நீ சொல்ற நீ அப்போ அதுதானே வெதிகரித்த பரபிரம்ம மூலகா, பரபிரம்மமானது மூலமா இருக்கு, அதுதான் பிரபஞ்சம். அதான் மாயினால இந்த பிரம்மமானது பிரபஞ்சமா மாறிடுச்சு, வெதிகரித்தன மாறுறது. அது மாதிரி உபாதின்றது பாஸ்கராச்சார் சொல்றது அதனால மாறிடுச்சுன்னு நீ சொல்லணும். அது மாதிரி சக்தி அவர் சொல்றது, யாரு யாதவ பிரகாசர் சொல்றது. இப்படி மூணு ஆச்சாரியர்கள், சங்கராச்சாரியர், பாஸ்கராச்சாரியர், இந்த யாதவ பிரகாசாச்சார், மூணு பேருமே இந்த மாதிரி சொல்றா. மூணு பேரும் சொன்ன வார்த்தைக்கு நீ இப்படி சொல்லணும். இந்த மாதிரி மாறி மாறி இந்த மாயையும் அவித்தியையும், மாயையும் உபாதியும், அதே மாதிரி கடைசியில சொன்ன சக்தி, இது மாறி இந்த பிரபஞ்சமா இருக்கு. பரபிரம்மத்து மூலமாக உடையதாக பிரபஞ்சம் இருக்கு. ஏஷாம் அப்படின்னு யார் சொல்றாளோ இந்த மூணு பேர், தேபி அவாளும் கூட அத்விதீய ஸ்ருதி, அத்விதீயம் அப்படின்ற ஸ்ருதிக்கு வந்து அத்த தத்தத் விசிஷ்டே அவிததயந்தி. அவிததயந்தின்னா என்ன அர்த்தம், சார்த்தக்கியம் சொல்றா. மாயையோட கூடின பிரம்மம், சக்தியோட கூடின பிரம்மம், உபாதியோட கூடின பிரம்மம்னுட்டு விசிஷ்டமா சொல்றாவா, தத்தத் விசிஷ்டம்னு சொல்றாவா. அவிததயந்தி அப்படின்னாக்கா அதாவது சார்த்தகமா சொல்றா, இல்லாதவனா அது பதில் சொல்ல முடியாம போயிடும். சார்த்தகமா சார்த்தக சார்த்தக்கியம் சொல்றா, அது நாங்களும் அப்படியே சொல்றோம், நாங்களும் விசிஷ்டமா தானே சொல்றோம். நீ ஒரு விசிஷ்டம் சொன்ன, நான் ஒரு விசிஷ்டம் சொல்றேன், அவ்வளவுதான். நீ விசிஷ்டமா வந்து மாய விசிஷ்டம்னு சொன்னேனாக்கா நாங்க என்ன சொல்றோம், அது அச்சேதன சேதனா சேதன விசிஷ்டம் நாங்க சொல்றோம். சேதனாச்சேதன விசிஷ்டம் நாங்க சொல்றோம், நீ மாயா விசிஷ்டம் சொல்ல போற, அவ்வளவுதானே. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லிட்டோம். அதே மாதிரி இல்ல இல்ல இவைகள்லாம் அப்ராதான்யம்தான் இவர்களுக்கு, மாயைக்கு உபாதிக்கு சக்திக்கு எல்லாம் பிராதான்யம் கிடையாது, பிராதான்யம் பிரம்மத்துக்கு ஒண்டிதான் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அதுக்கு நாங்க வந்து என்ன சொல்லுவோம், அதுக்கு இப்ப சமாதானம் சொல்லுவோம். எங்களுக்கும் அப்படிதானே, விசேரணாந்தத்துக்கு என்னைக்குமே அப்ராதான்யம் தான் எல்லா சித்தாந்தத்திலையும். விசேரணம்னாலே அது சேர்றது, விசேஷம்தான் பிரதானம், விசேஷத்துலதான் விசேரணங்கள்லாம் அன்வயிக்கிறது. ஒன்னு அன்வைக்கும், நாலு அன்வைக்கும், எட்டு அன்வைக்கும், எத்தனையோ அன்வைக்கும் விசேரணங்கள். அதனால விசேஷமோ விசேஷமோ எதுவா இருந்தாலும் சரி, இங்க வந்து அப்ராதான்யம் தான் விசேரணத்துக்கு, அது எல்லாரும் ஒத்துண்டது. ஒரு சித்தாந்தத்திலேயே மாயை முதலாளிகளுக்கெல்லாம் அப்ராதான்யம் சொன்னேன்னாக்கா நாங்களும் அதையே சொல்றோம், அப்ராதான்யம் மாயா விசிஷ்டம் உபாதி விசிஷ்டம் சக்தி விசிஷ்டம் நீ சொல்லி அப்ராதான்யம் சொல்றேன் அவைகளுக்குன்னு சொன்னாக்கா எங்களுக்கும் தான். எப்படின்னா பிரகிருதி புருஷையோ அந்த ஆத்ம பிரதானி, பிரகிருதி அப்படின்னா அச்சேதனம், புருஷன் அப்படின்னா சேதனம், அவர்கள் ரெண்டு பேருக்கும் அந்த ஆத்ம பிரதானி, அந்தரியாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் பிரதானமா இருக்கான்.
அப்படின்னு நாங்க சொல்லிட்டு போறோம். அத பிரதானமா உடைய அஸ்மின் வாக்கியே சரி ஏகமேவாத்வித்தீயம் அப்படின்னு சொன்ன மொழியோ இதம் அப்படின்னு இந்த ஸ்தூலமான பிரபஞ்சத்தை சொல்றது, சத்துன்னு சொன்னாக்க சூக்மமான பிரபஞ்சத்தை சொல்றது. அதனால எல்லாம் சரியா போயிடுது. அதனால சூழ சூக்மான்மையா சச்சத்த வாச்சியமான சூக்ம பிரபஞ்சம், அத மாதிரி இதம் சப்த வாச்சியமான சூழ பிரபஞ்சம், இது பிரம்மத்துல விசேஷமா அன்வயிக்கிறது அப்படின்னு சொல்றதுனால ஜெகதக அனன்ய பாவோ பிரபத்தி அனன்ய பாவக அனன்ய பாவத்துன்னு அனன்யத்துவம் இருக்கும். அனன்யத்துவமானது உபகண்டமா இருந்தது. இந்த பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் அனன்யத்துவன்றது அற்புதமா சுத்தி சொல்றது. எந்த விஷயத்தையும் எங்களை நீ கேள்வி கேட்க முடியாது, அது அத்தனத்துக்கு நாங்க பதில் சொல்லிருக்கோம். ஆனா நீ தான் எங்க கிட்ட வாட்டம் வைத்த, உனக்கு நீ என்ன சொல்ல போற, உன் சித்தாந்தம் அனுகுணமா நீ சொல்லணுமா வேண்டாமா? அதுக்கு நீ சொல்லணும்னாக்க எல்லாத்திலையுமே கல்பிக்கணும். அனன்யம் அப்படின்றதுக்கு இன்னொன்னு இல்லை அப்படின்னு நீ வந்து அதை கல்பிக்கணும். அஜ்ஞானன்றதை ஒண்ணு கல்பிக்கணும், அவித்தியன்றதை ஒண்ணு கல்பிக்கணும், உபாதிங்கிறத ஒண்ணு கல்பிக்கணும். எங்கேயாவது அஜ்ஞானம்னு எங்கேயாவது ஒரு வாக்கியம் சொல்றேன் சூத்திரக்காரர், ஏதாவது ஒரு இடத்துல அவித்தியினால வந்துருத்தோ அஜ்ஞானத்தினால வந்துருத்தோ உபாதியினால வந்துருத்தோ சக்தியினால வந்துருத்தோன்னு சொல்றேரா? யாதவ பிரகாசர் சொன்ன பதம் சக்தின்றது, பாஸ்கராச்சார் சொன்ன பதம் உபாதிங்கிறது, அல்லது இவர் சொன்னது அஜ்ஞானம் அவித்தியை அப்படிங்கிறது எங்கேயாவது சொல்றேரா சூத்திரக்காரர்? அல்லது சுருதியில எங்கேயாவது சொல்லு? எங்கேயுமே இல்லை. மாயா மாயான்னு நீங்க சொல்றீங்க, மாயான்னாக்க அஜ்ஞானம் கிடையாது. பாஷிகார் எடுக்கிறார் மாயா அப்படின்னாக்க ஞானம் தான் அர்த்தம். மாயா வயனம் ஞானம் இதை நைகண்டுகா அப்படின்ற மாயைங்கிறது வந்து மாயது ஞான சப்தம், ஞானத்துக்கு பரியாய பதம், அது ஆச்சரியகரமானதுன்னு அர்த்தம், ஆச்சரியகரமானதுன்னு அர்த்தம், ஆச்சரியமா இருக்கிறதுன்னு அர்த்தம். திராட்டியை பத்தி சொல்லச்ச தேவமாயே வணிர்மிதா அப்படிங்கிறார் வால்மீகி. தேவமாயை தேவை தேவதைகளுடைய ஆச்சரியகரமானதுன்னு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி அந்த இது சொல்லச்ச இதுவா இருக்கு அந்த வராகம் இங்கே மகாவராகம் லீலையா பூமி அழக்கா தூக்குற பிரமாள் வராகாவதாரத்தில் ஆயாசமா சுயிறார் தூக்குறாரு. அந்த சமயத்துல அந்த அந்த சமயத்துல அனாயாசமா தூக்குறேனா அத மகாமாயினால அற்புதமான மாய ரொம்ப அனாயாசமா தூக்குற மாயினால தூக்குற ஆச்சரியமா தூக்குறேன்னு சொல்றாங்க. அந்த மாயன்றதுக்கு நீ சொல்ற மாதிரி அஜ்ஞானம் பிராந்தி பிரமோன்னு சொல்லிட்டா என்ன தெரியுமா? பெருமாள் அற்புதமா பிரகரணம், அந்த பிரகரணம் வராக ஆதி வராக இருக்குதே மகாவராகம், அந்த மகாவராகத்தினுடைய வைபவத்தை சொல்ற பிரகரணம், அதுல போய் தவைஷா மாயா அப்படின்னு சொல்லணும். தவைஷா மாயான்ற இடத்துல தவைஷா பிராந்தின்னு சொல்லணும்னு பாஷ்யகார பரியாசம் பண்றோம். அதனால மாயின்னு சொன்னாக்க அஜ்ஞானம் இல்லை, ஆச்சரியகரமானது. லோகத்துல இந்திரஜாலம் பண்றான் மேஜிக், அதை பார்த்தா என்ன ஆச்சரியமா இருக்கு, மாய 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 பண்றானே அப்படின்னு அஜ்ஞானம் அர்த்தம், அதுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க சொல்ற பதங்களும் தவறு, நீங்க சொல்ற தத்துவங்களும் தவறு, நீங்க எங்களை பத்தி ஆட்சேபம் பண்றதும் தவறு. அதனால எங்க சித்தாந்தம் உங்களால கேள்வி கேட்க முடியாது. ஆகவே விசிஷ்டாத்வைத பிரம்ம காரணவாதம் இருக்கு, அது என்னைக்கும் சரியானது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சரிச்சு முடிக்கிறார். பாருங்க மாயோபாதிஸ்வசக்தி வியதிகரித பரபிரம்மமூல பிரபஞ்சாம் பிரேப்பிய ஸ்ருதிமவிதப்பயந்தி அத்த தத்திஷ்டே அப்ராதான்யாத் ததானஹ பிரகிருதி புருஷயோ அந்தராத்ம பிரதானே வாக்கியஸ்மின் ஸ்தூல சூக்ஷ்மான்வயைதி ஜகதோன்ய பாவோபபத்தி. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.